இனிமையான திருவிஜய மங்கையில அழகானதோர் பதிகம் அதை போன வகுப்பிலேயே பார்த்தோம் மருவமர் குழல் உமை என்று தொடங்கக்கூடிய பதிகம் காந்தார பஞ்சம பண்ணிலே அமைய பெற்றது அதை நேர்த்தியாக பாடி அந்த இறைவனை புகழ்ந்து அதன் பிறகு திரு கருகாவூர் மன்னிக்கணும் திரு வைகாவூர் என்ற தலத்தினுக்கு சென்றிருக்கிறார் அங்கு பாடின பதிகம் சாதரி பண்ணில் அமைய பெற்ற கோழை மிட மிடராக கவி என்று தொடங்கக்கூடிய பதிகம் இவைகளை எல்லாம் பாடி பிறகு இவர் விஜய மங்கைக்கு வருகிறார் அந்த செய்தியை பார்த்தோம் இனி தொடருவோம் அவரோடு சேர்ந்து பயணிப்போம் அத்திரு பணிந்து அத்திருப்பணின விஜயமங்கை பாட்டுக்கு போயிடுவோம் அத்திரு பதி பணிந்து அகன்று போய் அனல் கைத்தலத்தவர் பதிப்பிரவும் கை முத்தமிழ் விரகராம் முதல்வர் நன்னினார் பனில முத்து ஈனும் செஞ்ஞலூர் இந்த ஊர்கள் பேரெல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுதல் சற்று கடினம்தான் ஏன் என்றால் அந்த காலத்தில் இந்த தலங்களினது பெயர்கள் யாவும் தெளிவான தமிழ்லேயே இருந்தது பின்னாளில் அவைகள் மறுவி வெவ்வேறு விதமான பெயர்களால் அழைக்கப்படுவதற்கு உரிய தலங்களாக மாறி போனாலும் பழைய காலத்தில் அதாவது செக்குழார் வாழ்ந்த காலத்தில் அந்த பெயரில் இருந்ததான்னு கூட தெரியாது ஷேக்குழார் தேவாரத்தை மையமாக எடுத்துக்கொண்டு தேவாரத்துல தேவாரத்தில் ஞான சம்பந்தர் அந்தந்த தலத்தினுக்கு என்ன பெயரை தந்திருக்கிறாரோ அந்த பெயரை அப்படியே வாங்கி எழுதுகிறார் அதுதான் அவற்ற இருக்கிற சிறப்பு ஏன்னா ஞான சம்பந்தருக்கும் சேக்குழாருக்கும் இடைப்பட்ட காலம் சற்றேற குறைய அறுநூறு ஆண்டுகள் இந்த அறுநூறு ஆண்டுகள்ல ஒரு ஊரினுடைய பெயர் திரிந்திருக்கலாம் மருவி இருக்கலாம் சில நேரங்கள்ல வழக்கு ஒழிந்தே போயிருக்கலாம் ஆகவே இந்த ஊரின் பெயர்களை எல்லாம் அவர் எப்படி எடுத்து ஆளுகிறார்னா அந்தந்த தலங்களுக்கு உரியதாகிய தேவாரம் அந்த தேவாரத்தை சம்பந்தர் கூடிய சூழல்ல அவர் அந்த தலத்தினுக்கு தன் தேவாரத்தில் என்ன பெயர் சூட்டி இருக்கிறாரோ அந்த பெயர் அப்படியே எடுத்தாழுகிறார் ஆகவே விஜயமங்கை என்கின்ற தலத்தினை தாண்டி அத்திரு பதி பணிந்து விஜயமங்கை என்கின்ற பதியை பணிந்து அகன்று போய் அந்த தலத்தை விட்டு பிற தலத்தினுக்கு செல்லை எத்தணித்து அனல் கைத்தளத்தவர் அனலை தன் கையிலே கூடியவர் ஆகிய சிவபெருமான் அனல்னா நெருப்பு அவருக்கு பேரு அனலாடின்னே பேர் பேரு ஆகவே அனல் கைத்தளத்தவர் பதி பிறவும் கைத்தொழு ஏனைய பிற பதிகளுக்கும் சென்ற அந்த பதிகளுக்கு உரியதாகிய தேவாரம் கிடைக்கல ஏன் பிற பதிகளுக்கு சென்றார்னு இவர் குறிப்பு தரார்னா விஜயமங்கையிலிருந்து செங்காலூர் போறதுக்கு இடைப்பட்ட தூரத்துல பல சிவத்தலங்கள் இருக்கு அதெல்லாம் இவர் தாண்டி சென்று இருப்பார்னு நம்ப முடியாது அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று அங்குள்ள இறைவனை வணங்கி தான் புறப்பட்டிருப்பார் அந்த தலங்களுக்கு அவர் சென்றதற்கு உண்டான குறிப்பும் இல்லை அந்த தலங்களுக்கு அவர் சென்றிருந்தால் தேவாரம் பாடியிருப்பார் பல தலங்களுக்கு உண்டான தேவாரமும் கிடைக்கல அதனால பார்த்தார் சேக்குழார் அந்த தலங்களுக்கு இவர் சென்றிருக்கலாம் விஜயமங்கையிலிருந்து செங்கலூருக்கு இடைப்பட்ட தூரங்களில் உள்ள பல தலங்கள் இருக்கின்றன அவைகளுக்கு சம்பந்தர் சென்று வணங்கி இருக்கலாம் கைத்தொழு முத்தமிழ் விரகராம் மூன்று தமிழிலே கொண்டுள்ள விரகர்னாக்க ஆர்வம் மிக்க உள்ளவர்னு அர்த்தம் ஆகவே விரகரா முதல்வர் நன்னினார் முதன்மையான அடியவராகிய ஞான சம்பந்தர் நன்னினார் சென்று சேர்ந்தார் எந்த இடத்திற்கு பனில முத்து செய்யலூர் என்ன அழகான விஷயமா செய்யின்னா வயல்வெளிகள் அர்த்தம் செய் செய்யினாலே நிலம்தான் அதனாலதான் நல்ல நீர்வளம் மிக்க நிலத்தை நன்செய் என்கிறோம் நீர்வளம் குறைவா உள்ள நிலத்தை புன்செய் என்கிறோம் செய் என்றால் நிலம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆகவே செய் தலை பணில முத்து ஈனும் வயல்வழிகளிலேயே முத்துக்களை ஈணக்கூடிய அளவினுக்கு சங்குகளை உடைய சேஞ்சலூர் என்ற தலத்தினுக்கு சென்று சேர்ந்தார் சேர்ந்து திருமலி புகழி மண் சேர சேஞியலூர் அருமறை அவர் பதி அலங்கரித்து முன் பெருமறையோடு முழவொலி பிறங்கவே வறுமுறை எதிர்கொள்ள வந்து முந்தினார் ஒரு குறிப்பு தர இதற்கு உரை வகுத்த தர்மபுர ஆதீனத்து உரையாசிரியர் பதி பிறகும் கை தொழுதுன்ற ஒரு குறிப்பை கொடுத்தார் இல்லையா ஷக்குழார் அந்த குறிப்புக்கு என்ன பொருளா அப்பதிகள் பிற பதிகள்னு சொன்னார் இல்லையா திருவியலூர் திருந்து தேவன்குடி முதலாயினவாக இருக்கலாம் அதுக்குதான் சொன்னேன் விஜயமங்கையிலிருந்து சேங்கலூருக்கு உண்டான இடைப்பட்ட தூரத்துல ரெண்டு சிவத்தலம் இருக்கு ஒன்றின் பேரு தீரு வியலூர் மற்றொன்று திருந்து தேவன்குடி இன்றைக்கும் அது புகழ்பெற்ற தலங்களாக இருக்கின்றன அந்த தலங்களுக்கும் இவர் சென்று இருக்கலாம் சென்றதற்கு உண்டான குறிப்பும் கிடைக்கல அந்த தலத்தினுக்கு நிச்சயமாக இவர் சென்று தேவாரம் பாடியும் இருக்கலாம் அந்த பாடலும் கிடைக்கல அவற்றிற்குரிய பதிகங்களை காட்டி முயலுகின்ற பொழுது இந்த பதிகத்திலேயே இருநூற்றி தேவார பதிகம் வால்யூம் ஒன் முதல் திருமுறையில் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் பாடல்களில் இப்பதிகளை வணங்கினார் பிள்ளையார் என விதந்து கூறக்கூடிய இடம் இருக்கு ஆகவே அந்த தலங்களுக்கும் அவர் சென்றிருக்க வேண்டும் அங்கும் பதிகங்களை பாடியிருக்க வேண்டும் காலப்போக்கில் அந்த பதிகங்கள் நமக்கு கிடைக்கல நான் ஏற்கனவே இதை பற்றி விவாதித்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் பிற்காலத்துல திரைப்படமாக எடுக்கப்பட்ட பொழுது ராஜராஜன் ஒரு படம் எடுத்தார்கள் அல்லவா அதுல நம்பியாண்டார் நம்பி உதவியோடு ராஜராஜன் தில்லை கோயிலுக்கு சென்று அங்கு சமத்காரமாக பேசி எல்லாம் திரைப்பட தந்திரங்கள் எல்லாம் சமத்காரமாக பேசி அந்த தேவார பதிகங்கள் இருக்கக்கூடிய அறையை திறக்கின்றான் பல தேவார சுவடிகள் செல்லரித்து போயிருந்தன அவைகளை எல்லாம் எடுக்க எடுக்க செல்ல அறிக்காத பல நல்ல சுபடிகள் இருந்தன அப்ப அழகா ஒரு வசனம் எழுதியிருப்பார் அந்த படத்தின் இயக்குனர் என்னவென்று நம்பியாண்டார் நம்பியின் வாயிலாக சொல்லுவர் மன்னனே கவலை கொள்ள வேண்டாம் பல ஓலைகள் செல்லரித்து விட்டன என்று இதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை காலத்தினுக்கு ஒவ்வாத பாடல்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக அவை இருப்பதினால் அவைகள் வேண்டாம் என்று இறைவனாலேயே நிராகரிக்கப்பட்டதினால்தான் அவைகளை செல்லரித்திருக்கின்றன எஞ்சி கிடைத்துள்ள ஓலைகளெல்லாம் நம் காலத்தினுக்கும் இனிவரும் காலத்தினுக்கும் பொருத்தமும் பயனும் உள்ளவையாக இருக்கும் ஆகவே கிடைத்ததை கொண்டு மகிழுவோம் என்று சொல்லுவதாக ஒரு வசனம் இருக்கும் ஏனென்றால் எல்லா காலங்களிலும் இறை பக்தியினை பற்றி சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் முழுவதுமாக ஏற்க கூடிய அளவில் இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய அளவில் இருப்பது இல்லை ஏன் தெரியுமா அவரவர் பக்தியின் உடைய உரியதாகிய விளைவாக அவர்கள் இறைவனை காணுகிறார்கள் அவர்கள் கண்டார்கள் என்பதனால் இன்னென்ன பாடல்களை பாடிய பொழுது இறைவன் அவர்கள் முன் தோன்றினார் என்பதாக அவர்கள் குறிப்பிட அந்த பாடலை நாம் பாடினோம் என்றால் நம் முன் இறைவன் தோன்றுவான்னா தோன்ற ஞான சம்பந்தர் பாடினால் தோன்றுவான் ரொம்ப ஞான சம்பந்தர் காலத்திற்கே போக வேண்டாம் ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஆண்டு காலங்களுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்த மாபெரும் இசை மேதை திருஆரூரை சேர்ந்த தியாக பிரம்மன் என்று சொல்லக்கூடிய தியாகையர் அவர் பல பாடல்கள் புனைந்திருக்கிறார் அவர் ராமனை கண்டதாகவே பாடல் எழுதுகிறார் அவர் உருகி பாடின முறையிலும் அவர் ராமன் மீது கொண்ட ஈடுபாட்டினாலும் அவர் பாடியதினால் ராமன் அவர் கண்முன் தெரிந்தது நியாயமே அதே பாடலை நாமும் அதே பக்தி உணர்வோடு பாடுவதனால் நாம் நம் கண்முன் ராமன் தோன்றுவான மாட்டான் என்ன காரணம்னா பக்தி என்பது அவரவர் கொண்டிருக்கக்கூடிய தனித்ததோர் ஈடுபாடும் அதனால் விளையும் நம்பிக்கையும் தான் உங்களுக்கு ஏற்பட்ட ஈடுபாடும் அதனால் விளைந்த நம்பிக்கையும் எனக்கும் ஏற்பட வேண்டும் என்கின்ற சட்டம் இல்லை பக்தியில மட்டும் அதை சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது பக்தியே ஆகாது பக்தி என்பது வழிபடக்கூடிய ஒவ்வொரு பக்தனுக்கும் தனித்ததோர் நிலையில் அவனுக்கும் இறைவனுக்கும் உண்டான ஒரு முறையான புரிதல் என்பதுதான் பக்தி உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான புரிதல் அவனைப் போன்றதாகிய புரிதல் எனக்கு இருந்தாக வேண்டும் என்ற நிலை இல்லை அதனாலதான் இன்றைக்கு பக்தியில தவறுதலான பல கருத்துகளை சொல்லுகிறார் அவர் பாடினார் இறைவன் வந்ததாக சொல்லுகிறார்களே எங்கே நீங்கள் பாடுங்கள் நாம் எதனை பாடுகிறோம் அவர்கள் பாடினத வாங்கி பாடுகிறோம் அவ்வளவுதான் அவர்களுக்கு உண்டான உணர்ச்சியை நாம் கடன் வாங்குகிறோம் அந்த உணர்ச்சி நம்மது இல்லை தியாகையர் வாழ் பாடினார்னா அவருடைய உணர்வு அந்த உணர்வினால் வெளிக்காட்டிய பக்திய நாம கடன் வாங்கி பாடுகிறோம் அது நம்முடையது அல்ல அது நம்முடைய பக்தி அல்ல நாம் கொண்டுள்ள ஈடுபாடு அல்ல நாம் கொண்ட ஈடுபாடு நம்முடைய பக்தினா நாம் தனித்து பாடணும் நம்முடைய ஊனையும் உயிரையும் உருக்கி அதிலிருந்து தோன்றிய அனுபவங்களை கொண்டு நாம் கவிதை புனையணும் அதை பாடணும் அது ஏற்கக்கூடியதாக இருக்கலாம் ஏற்காதனவாகவும் இருக்கலாம் தியாகையர் வாழ் பாடின அத்தனை கீர்த்தனையும் ரொம்ப ஆழங்கால் பட்ட தெலுங்கு மொழியினது சுத்தமான இலக்கண சார்பை உடைய பாடல்களே இல்லை பலர் இதை சொல்லி இருக்கிறார்கள் யாரும் மறுக்கவும் மாட்டார்கள் ஆனாலும் அந்த தெலுங்கினுக்கு உரிய பாடலை தான் கொண்ட பக்தி மையினால் அவர் பாடினார்னா அவருக்கு அந்த அனுபவம் அவர் காட்டின ஈடுபாட்டுல ராமன் போன்ற அவர் பாடினதை வாங்கி நாம பாடுறோம் நாமெல்லாம் போலி நமக்கு முன்னாடி எல்லாம் தெரிய மாட்டார் அவரை போன்று பக்தியை செலுத்த நாம முயற்சி பண்றோம் அதுவே தவறு ஒருவரை போல மற்றொருவர் முயற்சி எல்லாம் பண்ண முடியாது பக்தியில அப்படி பண்ணினால் இறைவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் நமக்கே தெரியும் அது ஒரு இதுதான் பக்தியினுடைய அடி நாதம் நீங்கள் உங்களினுடைய மன ஒருமைப்பாட்டு உணர்வோடு இறைவனை வழிபடுதல் என்பது உங்களுக்காக ஆங்கிலத்துல சொல்றது போல எக்ஸ்க்ளூசிவாது உங்களது அதன் மூலமாக இறைவனை நீங்கள் காணலாம் என்ன நிலையில வேண்டுமானாலும் இறைவனை இனம் கண்டு கொள்ளலாம் நீங்கள் கண்டு கொண்டதை உங்கள் அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி பகிர்ந்து கொள்ளுவதனால் அந்த அனுபவங்களை போன்று நானும் நீங்கள் செய்தது போல செயலை செய்தால் எனக்கு அந்த அனுபவம் கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனாலதான் நிறைய நேரங்கள்ல பக்தி இலக்கியங்கள்ல கடவுள் பக்தியை தவறு என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்கள் தவறுதலான புரிதலோடு பேசுகிறார் அவர்கள் பாடினார்களே அவர்கள் கண் முன்னாடி இறைவன் தோன்றினார் என்று சொல்லுகிறார்களே ஏன் நீங்களும் பாடுங்களேன் உங்கள் கண் முன்னே இறைவன் தோன்றுகிறான் இந்த கேள்வியே பைத்தியகார்தான் ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு அடியார்களுக்கும் இறைவன் காட்சி தந்தான்னா அந்த மகான்களோ அந்த அடியவர்களோ இறைவனை எவ்வாறு அணுகினார்கள் அத நம்ம பார்த்து கூட கற்றுக்கொள்ள முடியாது நடவாது அது ஒரு தனித்ததோர் செயல்பாடு அதனால அந்த அடிப்படை உணர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால காலத்தினுக்கு போக எஞ்சி உள்ளான சுவடிகள்னு சொன்னார்கள் அல்லவா அது ஒரு சமத்காரமான கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் சரியான பதில் ஏன் என்று கேட்டால் பக்தி என்பது எல்லா காலத்தினுக்கும் ஒருதன்மைத்தாக இருக்காது ஒன்று பக்தியை செலுத்தக்கூடிய அடியவர்கள் எல்லோரும் ஒன்று போல இறைவனை வணங்க மாட்டார்கள் ரெண்டு தன்னை வணங்கக்கூடிய பக்தனின் பெருமையை உலகுக்கு எடுத்துச் சொல்ல சிவபெருமான் அந்த பக்தர்களோடு விளையாட வருகிறான் அந்தந்த பக்தர்களுக்கு எது எது தெரியுமோ அதையே சோதனை பொருளாக்கி அவர்களுக்கு காட்சி தந்து கைலாயமும் தருகிறான் ஒருவருக்கு வைத்த சோதனையை அடுத்தவருக்கு அவன் வைப்பது இல்லை இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் அனுபவப்பட்டது அந்த அனுபவப்பட்டதில் இறைவனை பற்றின அனுபவம் நீங்கள் இவ்வாறு அறிந்திருக்கிறீர்கள் என்று உலகுக்கு தெரிய வேண்டும்னா ஒரே வழிதான் அந்த சொற்களை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அவன் காட்சி கொடுக்கிறான் அதனால் உலகம் நம்புகிறேன் ஆகவே இந்த பக்தி என்பதை ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கடவுள் மறுப்பாளர்களால் சொல்லப்படக்கூடிய அத்துணை கருத்துகளும் கேள்வி கூத்து அவைகளில் பொருளே கிடையாது ஏனென்றால் அவர்கள் பக்தியை முழுமையுமாக புரிந்து கொள்ளவில்லை அந்த பக்தி என்பது அவரவரது தனிப்பட்ட மனோ உணர்விகள் உணர்வுகளோடு இரண்டற கலந்துள்ளதோர் உணர்வு இதெல்லாம் நீங்க மறுக்கிறதோ இல்லை இது தவறு என்று சொல்லுதலோ இதெல்லாம் நடவாத காரியம் அதனால ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை உடையது தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் செய்யக்கூடிய பக்தியை போல் உங்களை செய்யுங்கள் என்றால் அது முடியாது நான் செய்வது என்பது என்னை பொருத்த மட்டில் எனக்கு உரியதாகிய என்னோடு கலந்த எனக்கு மட்டுமே தெரிந்த வழிபாடு என்ன காரணம்னாக்க பக்தி என்பது ஒரு பரந்து பட்ட கடல் அதுல எல்லோரும் மூழ்குகிறோம் என்று சொன்னால் மூழ்கக்கூடியவர்களினுடைய தனித்துவத்தை தெரிந்து கொண்டாக வேண்டும் இறைவன் ஏன் அந்த இறைவன் தனித்துவத்தை எதிர்பார்க்கிறான் உங்களால் சிலவற்றை முயன்று உருவாக்க முடியும்னா வாழ்க்கையில நீங்கள் எந்த ஒன்றினுக்கும் இறைவனையே நாட வேண்டியிருக்க நீங்களாக முயன்று உங்களுக்கு உண்டான வெற்றியை ஓரிரு முறைகளில் பெற்றுவிடும் இவை எல்லாவற்றிற்கும் கடவுள் தான் வரணும்னா பாவம் கடவுள் நம்ம விட்டு ரொம்ப தூரம் போயிடுவார் அவர் அந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் உட்படுத்தவே கூடாது நம்ம ஊர்ல கடவுளை எதற்கு வேண்டுமானாலும் உட்படுத்தக்கூடிய ஒரு துட்ட மனோபாவ கூட்டம் இருக்கு இது ஏன் அவர்கள் அப்படி உருவாக்கினார்கள்னா தெரியாது இதை அப்படியே வைத்திருக்கிறார் இது போன்று தான் இறைவனை காணுதல் அல்லது இறைவனுக்கு உண்டான அந்த அரியதாகிய வழிபாடுகளை செய்து அவனை நாம் அடைதல் அவனை காணுதல்னா மற்றைய அடியவர்களுக்கு அவன் காட்சி தந்தான் என்றால் மற்றைய அடியவர்கள் எல்லாரும் ஒரிஜினலா சிந்திச்சான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ் திரைப்பட படத்து படங்களுக்கெல்லாம் பாடல் புனையக்கூடிய திரு கண்ணதாசன் ஒரு முறை வேடிக்கையாக சொன்னார் அதை சொன்னது எங்கள் கல்லூரியில நாங்கள் அதாவது எங்கள் கல்லூரினா நான் தொடக்கத்துல படித்த கல்லூரி ஆகிய தர்மபுர ஆதீனத்துல ஆண்டு விழாவினுக்கு ஒரு முறை கண்ணதாசனை வரவழைத்திருந்தோம் இப்போ ஒரு வேடிக்கையாக சொன்னார் நான் மதுவினுக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன் ஏன் என்பதற்கு ஒரு விளக்கம் சொன்னார் வேடிக்கையாக எல்லாம் கோவிலுக்கு போன உடனே அந்த இறைவன் பால் ஈடுபாடு ஏற்பட்டு பரவசத்துக்கு உட்பட்டு பாடல் புனைந்தார்கள் நானும் அது போல கோவில்களுக்கு சென்று அமர்ந்து பார்த்தேன் என்னுள் ஏதும் தோன்றவில்லை பரவசமும் இல்லை ஆகவே அந்த பரவசத்தை நான் செயற்கையாக வரவழைத்துக் கொள்ள மதுவினை நாடினேன் என்று அவரே வாக்குமூலம் கொடுத்தார் அப்போ பக்தியில அவரவர் பெற்று கொள்வதற்கு உண்டான பரவசம் என்பது எல்லோரும் ஒரே தளத்துல இருந்து பக்தியை செலுத்தினாலும் அவரவர் கொள்ளும் திறனுக்கு இறைவன் இறைவனது அருள் கிடைக்கும் அது மிக பெரிய விஷயம் அதைதான் சொன்னார் என்ன திருமலி புகழி மண் சேர செய்யலூர் அருமறை அவர் பதி அலங்கரித்து முன் பெருமறையோடு முழ ஒலி பிறங்கவே வறுமுறை எதிர்கொள்ள வந்து முந்தினார் இந்த பாட்டுக்கு முன் பாட்டுல பிறவும் கை தொழுதுன்ற சொன்னால ஏனைய பிற தலங்களுக்கும் அவர் சென்றிருக்கலாம் ஆனால் நமக்கு அத்தலங்களுக்கு உரியதாகிய தேவாரங்கள் கிடைக்கலன்னு அடுத்து திருமலி புகழின்னாக்க அந்த புகழின்றது தெரியும் சீர்காழிக்கு உண்டான பெயர் திருமலி புகழினா செல்வமாக செழித்து இருக்கக்கூடிய ஊர் அந்த புகலி மண் அப்படின்னா அந்த புகழி என்கின்ற சீர்காழியிலே இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் நிலை பெற்றவர் புலி புகழி மண் சேர சேங்கலூர் அருமறை அவர் பதி அலங்கரித்து சேயலூர் என்ற சேங்கலூர் என்ற ஊருக்கு செல்ல முயல அந்த செயங்கலூரில் வாழுகின்ற அந்தணர்கள் தம் பதியை அணி செய்து முன்பாக மறைமுழக்கத்துடன் மங்கள முழவுகளின் ஒலிகளும் விளங்க முறைமை வளாது பிள்ளையாதை பிள்ளையாரை எதிர்கொள்ளும் பொருட்டு வந்தார் இதை போன வகுப்பிலேயே சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஊர் விட்டு மற்றொரு ஊர் வருகின்ற பொழுது நம் ஊரினுள் வருகிறார் என்று தெரிந்தவுடனே பூரண கும்ப மரியாதையெல்லாம் கொடுத்து வரவேற்பது அந்த அடிப்படையில அந்த செல்வம் மிகுந்த சீர்காழியின் பதி தலைவர் எங்க வந்து சேருகிறார் சேங்கநல்லூர் அந்த சேஞ்சநல்லூர்ல என்ன நடக்கிறது ஞான சம்பந்தரும் நாயனார் சடை தூணரும் தொடையல் முன் சூட்டும் பிள்ளையார் பான்மையில் வரும் பதி என்று நித்திலமா நித்தில யானமும் இழிந்து எதிர் இறைஞ்சி ஷேங்கல்லூருக்கு இவர் போன உடனே திருமலி புகழிமன் சேர புகலி என்கின்ற சீர்காழிப்பதியின் தலைவராகிய ஞான சம்பந்தர் ஷேங்கநல்லூரிலே ஷேங்கலூர் எனும் தலத்தினுக்கு சென்று சேர அருமறை அவர் பதி அலங்கரித்து அந்த ஷேங்கலூர்ல இருக்கக்கூடிய அந்தணர்கள் அரிய வேதங்களை துற துறை போக கற்ற அந்தணர்கள் தங்கள் ஊர் பதினா ஊரு தங்கள் ஊரை அழகாக அலங்கரித்து முன் பெருமறையோடு முழ ஒலி பிறங்கவே ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு அழைக்க வேத பாராயணங்களை செய்து கொண்டு மங்கள வாத்தியங்களின் ஒலியானது முழங்க பெருமறையோடு வேதத்தை ஓதிக்கொண்டு முழவொலி பிறங்கவே அந்த வேத ஒலிக்கு இணையாக முழவு ஒலியும் பெரியதோர் ஆரவாரத்தை செய்து சம்பந்தரை வரவேற்ற வரவேற்றதாம் வருமுறை எதிர்கொள்ள வந்து முந்தினார் ஆகவே முறை வாழாது ஞான சம்பந்தரை வரவேற்க வேண்டும் என்று ஞான சம்பந்தரை எதிர்கொள்ளும் பொருட்டு வேக வேகமா வந்து சேர்ந்தார்கள் அதுதான் திரளாது ஒரு பெரிய மனிதரையோ துறவியரையோ மன்னனையோ உங்கள் ஊருக்கு வரவேற்க வேண்டும் என்றால் இந்த முறைகள்லாம் ஒரு ஆசானை எவ்வாறு வரவேற்க வேண்டும் ஒரு உபாத்தியாயனை எவ்வாறு வரவேற்க வேண்டும் ஒரு ஞானாசிரியனை எவ்வாறு வரவேற்க வேண்டும் மன்னன் ஏனைய பிற மன்னனை சார்ந்த தலைமை பிரதானிகள் இவர்களை வரவேற்பதற்கு வழிமுறை எல்லோரையும் ஒருதன்மைக்காக வரவேற்கும் பழக்கம் இல்லை அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போல வரவேற்பு ஆகவே இந்த சேங்கல்லூர்ல இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன அடிப்படையில இந்த சம்பந்தரை வரவேற்றால் அது முறையான சாத்திரத்தினுக்கு மாறாதிருக்கும் என்று தெரிந்து சாத்திரத்தின் வழியாக விதிக்கப்பட்டுள்ள அல்லது வகுக்கப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு ஷேங்கலூர் அந்தணர்கள் சம்பந்தரை வரவேற்க ஞான சம்பந்தரும் நாயனார் சடை தூணரும் தொடையில் முன் சூட்டும் பிள்ளையார் பான்மையில் வரும் பதி என்று நித்தில முன் இழிந்து எதிர் இறைஞ்சி எய்தினார் முத்து எல்லாம் வரார் அந்த பல்லக்க விட்டு கீழே இறங்கி அந்த ஊர் எல்லையில் இருந்து நடையாகவே நடந்து சென்று கோவிலினை வணங்க முற்படுகிறார் அதனால ஞான சம்பந்தரும் திருஞான சம்பந்தரும் நாயனார் சடை தூணரும் தொடையல் முன் சூட்டும் இறையவர் தம் சடையில் சாத்திய தூய நரிய கொன்றை மலர் மாலையை முன்னர் தம் தலையில் சூட்ட பெறும் பேருடைய சண்டீசர் சண்டீசரை தெரியும் எழுமையும் ஏமாப்புடைய நல் உணர்வோடு வந்து தோன்றிய திருப்பதி இது என்று மனத்துள் எண்ணி இதுதான் ரொம்ப பெரிய அளவில் மதிக்கக்கூடிய நூல் என்பதற்கு இதுதான் சான்று சேங்கலூர்ல வந்தார் அங்கிருக்கக்கூடிய இறைவனை வணங்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் அது வரைக்கும் சரி அது எல்லா அடியவருக்கும் இருக்கக்கூடிய ஈடுபாடு அதுதான் அவர்களினுடைய வாழ்க்கை நோக்கம் நான் சம்பந்தர் படி மேல போய் என்ன செய்கிற ஐயோ இந்த செயலூர் ஆனது எனக்கு முன் வாழ்ந்த திரு சண்டேஸ்வரர் அவர்களால் சிறப்பிக்கப்பட்ட தலம் இந்த தளத்தில தான் அவர் பிறந்திருக்கிறார் ஒரு அரிய அடியவர் ஏன் தன் பக்திக்கு இடையூறு விளைவித்தது தன் தந்தை என்றும் தெரியாது இயல்பாக தன்னுடைய பக்திக்கு ஏதோ தடை வருகிறது என்பதாக எண்ணி தந்தையின் காலையே வெட்டியவர் சண்டேஸ்வரர் அவ்வளவு பெரிய பக்திமா ஆகவே அப்படிப்பட்ட பக்திமானாக விளங்கிய சண்டேஸ்வரர் பிறந்த தலம் இந்த சைன்யலூர் ஐயோ இந்த தலத்தை நாம வணங்காம போக கூடாது ஏனென்றால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஈன்றெடுத்த தந்தை என்று தெரிந்த பின்னும் அவர் காலை வெட்டுதற்கு முயலுகிறார் வெட்டியும் விட்டார் பக்தியில உறவு முறைகள் எல்லாம் எப்பொழுதுமே இரண்டாம் பட்சமாக தான் பார்க்க வேண்டும் பக்தியில முதன்மையானது இறைவன் சிவபெருமானை நீங்கள் விரைந்து உங்களது பக்திமை என்கின்ற ஆளுமையால் அவரை மனது குளிர வைக்கவும் அதன் பிறகுதான் அவனுடைய அருள் அதனால அந்த தூணரும் தொடையல் முன்சூட்டும் பிள்ளையார் பான்மையில் வரும் பதி என்று நித்தில யான முன் இழிந்து எதிர் இறைஞ்சி எய்தினார் ஆகவே சண்டீச பிள்ளையார் ஆகிய அடியவர் பிறந்த தலம் ஆகவே இந்த தலத்தை நாம் வழிபடுதல் மிகச்சிறந்த புண்ணியம் என்று கருதி தங்களின் சண்டீச பிள்ளையாரை அழகிய தம்பதியின் மீண்டும் எழுந்து அருளி வர கண்டது போன்ற மகிழ்வுடன் வணங்கியும் ஆடியும் மகிழ்வொலி செய்தும் எதிர்கொண்டார் அதுக்கு முன்னாடி இவர் அந்த தளத்தில் போய் நின்று பல்லக்க விட்டு இறங்கினார் எப்படி தூணரும் தொடையல் முன்சூட்டும் பிள்ளையார் பான்மையில் வரும் பதி என்று நிறைய கொன்றை மலர் மாலையை தன் தலையிலேயே பெறும் பேருடைய சண்டீசர் சிவன் தன் தலையில இருந்த கொன்றை மாலையை எடுத்து சண்டீஸ்வரருக்கு சூட்டினார் சிவனே சூட்டினார் அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவராகிய சண்டீஸ்வரர் பிறந்த ஊர் என எண்ணி பான்மையில் வரும்பதி என்று நித்தில யானமுன் நித்திலம்னா முத்து நித்தில யானம்னாக்க பல்லக்கு அந்த பல்லக்கிலிருந்து இழிந்து கீழே இறங்கி எதிர் இறைஞ்சி எய்தினார் தன்னை வரவேற்க கூடிய அந்தணர்களை தானும் வணங்கி அந்த திருத்தலத்தினுக்கு வந்து சேர்ந்தார் சேர்ந்தவர் என்ன செய்தார் மாமரையாளர் வண்புகல் இப்பிள்ளையார் தாம் எழுந்த தங்கள் பிள்ளையார் காமரும் பதியில் வந்த அருளை கண்டன கண்டனர் ஆம் மகிழ்வு உடன் பணிந்து ஆடி ஆர்த்தனர் ஏனென்றால் வராதவர் வந்திருக்கிறார் என்ற பெருமை கூட அல்ல இறைவனாலேயே பால் கொடுக்க பெற்று எதனையும் கற்காமலேயே சிவஞானத்தை தெளிவாக தெரிந்து கொண்ட சம்பந்தர்னு பேர் மூன்று வயதுல ஒரு பிள்ளை இறைவனை புகழ்ந்து பாடுகிறது இறைவனை எண்ணி துதிக்கிறது அந்த இறை பக்தியினால் பல அரிய செயல்களை செய்ய இருக்கிறது அந்த வயதுல நாம் என்ன செய்து கொண்டிருப்போம் யோசித்து பாருங்கள் ஆறு ஏழு வயதுல நமக்கு ஏதாவது விவரம் தெரியுமா ஆனால் அந்த வயதிலும் இறையருளை முற்றிலுமாக பெற்ற அடியவர் அந்த இறையருள் பெற வேண்டி வரக்கூடிய அந்த அன்பர்களை எல்லாம் தானும் வணங்க எப்படி வரவேற்று மாமறையாளர் வன்புகழ் பிள்ளையார் பெருமை மிகுந்த அந்தணர்கள் அருட்கொடையாளரான சீர்காழி பிள்ளையார் அங்கணம் எழுந்தருளி வர அந்த ஊர்ல எழுந்தருளி வர என்னை சொன்னார்கள் ஊர்ல இருந்தவர்கள் தங்களின் சண்டீச பிள்ளையாரே அழகிய தம்பதியின் மீண்டும் எழுந்தருளி வர கண்டது போன்று தாம் எழுந்தருளி அருளிட தங்கள் பிள்ளையார் காமரும் பதியில் வந்த அருள கண்ட ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த சண்டீஸ்வரர் மீண்டும் வந்தது போல ஊர் மக்கள் ஆரவாரம் செய்தார்களா ஞான சம்பந்தர் ஆகவே அந்த ஊர்ல வாழ்ந்த சண்டீஸ்வரையும் ஊர் மக்கள் மறக்கல அந்த சண்டீஸ்வரருக்கு உணையான அளவினுக்கு பக்தியை செலுத்தின ஞான சம்பந்தரையும் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஊர் மக்கள் பல நேரங்கள்ல நாம் யாரை வரவேற்போம் யாருக்கு நம் வணக்கம் உரியது நாம் யாரை வணங்குகிறோமோ அவர்களுக்கு உரியதாகிய ஆற்றல் எது எதுவுமே தெரியாது நமக்கு இதை ஒரு மரபாகவே ஏற்றுக்கொள்வதில்லை நான் அது தவறோ என்று நான் பல நேரங்களில் யோசிப்பது உண்டு என்னவென்றால் இப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்கும் கோவில் செல்வதற்கு உண்டான பயிற்சியை நாம் தந்திருக்கிறோம் இந்த கல்வியை நான் கேட்கின்ற பொழுது பல பேர் மனதில் ஒரு கல்வி உதிக்கும் நாமும் இத்தனை நாள் இருந்திருக்கிறோம் நாம இது போன்றதாகிய பதிகளுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய அனுபவம் உண்டான அதுவும் இல்லை இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இயன்றவரை சென்று பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் அதனால மூன்று நன்மைகள் விளை ஒன்று இறைவன் எவ்விதங்களிலெல்லாம் மேலானவன் என்று ஒவ்வொரு தளத்திலும் தன்னை நிரூபித்திருக்கிறான்ற செய்தி இது முதல் இறைவனை யாரெல்லாம் அன்போடு நேசிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அருளுக்கு உரியதாகிய நிலையில இறைவன் மிகப்பெரிய ஆதரவு காட்டுகிறான் இது ரெண்டாவது மூன்றாவது தலம் தோறும் இறைவன் எழுந்தருளி இருப்பதினால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இறைவனை பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் அச்சங்கள் இல்லாமல் அவனை ஏற்ற வேண்டும்ன்னு முக்கியத்துவம் கொடுக்கு இதுதான் எல்லா பக்தி இலக்கியங்களிலும் பார்க்கக்கூடிய அடிப்படையான முப்பெரும் உண்மை இதில சொல்ல முடியல அந்த மாதிரி ஈடுபாட்டுல தான் என்ன நினைத்தார்களா அந்த ஊரில் உள்ளவர்கள் சேங்கல் ஊரில் உள்ளவர்கள் தங்கள் ஊரினுக்கு வந்துள்ள சம்பந்தன் ஆதி காலத்துல இந்த மண்ணில் வாழ்ந்து இறைவனாலேயே மலர்மாலை சூட பெற்ற சண்டிகேஸ்வரனே மீண்டும் அவதரித்து வந்திருப்பது போல் ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார் என்று ஆரவாரம் செய்தார்களாம் ஆகவே தாம் எழுந்து அருளி தங்கள் பிள்ளையார் காமரும் பதியில் வந்து வந்து அருள கண்டனராம் அப்படி எண்ணி மகிழ்வுடன் பணிந்து ஆடி ஆர்த்தனர் ஞான சம்பந்தரை பணிந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் முகத்தால் ஆடி ஆரவாரம் செய்து அவரை வரவேற்றார்கள் அடுத்து கழித்தனர் புண்ணிய கரக வாசனீர் தெளித்தனர் பொறிகளும் மலரும் சிந்தினர் துளித்தனர் கண்மழை கர் ஸ்ருதி ஆயிரம் அழித்தவர் கோயிலுள் அவர் முன்பு ஏயினார் கழித்தனர் செங்கலூர்ல இருக்கக்கூடிய அடியவர்கள் வேதத்தை கற்றவர்கள் இவ்வளவு ஆரவாரத்தோடு தம்மை எதிர்கொண்டு அழைத்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த சம்பந்தர் அவர் உள்ள மொழியும் போது புண்ணிய குடத்தில் உள்ள மனம் நீரை தெளித்தனர் எப்படியா கழித்தனர் புண்ணிய கரக கரகம்னா குடம் ஏற்கனவே இந்த சொல்ல பயன்படுத்திட்டோம் கரகம் என்பது குடம் அதனால்தான் பிற்காலத்துல கரகாட்டம்ன்ற சொல்லே வந்தது தலையில குடத்தை வைத்து கொண்டு ஆடும் ஓர் நடன முறை ஆகவே கரக வாச நீர் அந்த கரகத்துல இருக்கக்கூடிய நறுமணம் மிக்க நீர் வாச நீர் தெளித்தனர் சம்பந்தர் மீதும் ஏனைய பிறர் மீதும் நீரை தெளிக்க பொறிகளும் மலரும் சிந்தினர் அரிசி பொறிகளையும் மலர்களினது இதழ்களையும் ஒன்றாக சேர்த்து தூவினார்கள் சிந்தினர் துளித்தனர் கண்மழை ஸ்ருதி ஆயிரம் ஆனந்த கண்ணீர் பலருக்கு கண்ணுல வந்துதான் துளித்தனர் கண் பலருக்கு ஞானதம்பந்தரை பார்த்த மாத்திரத்திலேயே கண்களானது கலங்கிய நீரினை கசிய செய்தது ஸ்ருதி ஆயிரம் அளித்த அவர் கோயிலுள் அவர் முன்பு எய்தினர் அளவற்ற மறைகளை வழங்கி அருளிய சிவபெருமானது திருக்கோயிலில் புகுந்து அப்பிள்ளையாரின் முன்னர் சென்றனர் அப்போ செங்கலூர்ல அடியவர்கள் அந்த ஊரை சார்ந்துள்ள அந்தணர்கள் எல்லோரும் கோவிலினுடைய கருவறை நோக்கி செல்ல அவர்களை பின்பற்றி சம்பந்தரும் செல்ல தலைப்படுகிறார் கோவிலின் உள்ளே அழித்து அவர் கோயிலுள் அவர் முன்பு எய்தினார் ஞான சம்பந்தரை தாண்டி கொண்டு அந்த அந்தணர்கள்லாம் கோவிலுக்குள்ள வேக வேகமாக சென்றார்கள் எதற்கு ஞான சம்பந்தரை முறையாக வரவேற்றுவ சரி அதுக்காக வெங்குரு வேந்தரும் பொங்கிய விருப்பினால் புடை வளம் கொடு சென்னி சென்னிமேல் புளித்து சென்று புக்கங்கனர் முன்புற அனைத்தும் தாழ்ந்தனர் எப்படியா வெங்குரு வேந்தரும் வெங்குரு எனும் சீர்காழி தலைவரான சம்பம் தரும் விலங்கு கோயிலை செங்கலூர்ல இருக்கக்கூடிய பிரகாசமான கோயிலை மிகுந்த விருப்பத்துடன் பலமாக வந்து வளம் கொடு பலமாக வந்து பொங்கிய விருப்பினால் புடை வளம் கொண்டு செங்கல்லூர்ல செங்கலூர்ல இறைவனை போகிறோம் என்ற எண்ணத்தினால மகிழ்வடைந்து கோவிலை வளமாக சுற்றி வந்து என்ன செய்கிறாராம் கோயிலை பொங்கிய விருப்பினால் புடை வளம் கொண்டு வளமாக சுற்றி வந்து செங்கைகள் செந்தி மேல் குவித்து சென்று சிவந்த கைகளை தலைமேல் குவித்து கோவிலின் உள்ளே நுழைகிறார் உள்ளே புகுந்து இறைவரின் திருமுன்பு சேர்ந்து வணங்கினார் செங்கைகள் சென்னிமேல் தலை தலைமேல் கைகளை குவித்து சென்று புக்கு கோவிலினுடைய அகப்பகுதிக்கு சென்று அங்கனர் முன்புற அங்கனர்னா சிவபெருமான் அவர் முன்பாக நின்று அணைந்து தாழ்ந்தனர் அங்கு சேர்ந்து இறைவன் அது மேலான வடிவத்தை கண்டு பரவசம் அடைந்து தாழ்ந்தனர் விழுந்து வணங்கினார் வேதியர் சேங்கலூர் விமலர் தங்கல் காதலில் பணிந்தவர் கருணை பொற்றுவார் தாதை தாழ் தடித்த சண்டீச பிள்ளையார் பாதக பயன் பெறும் பரிசு பாடினார் வேதியர்னாக்க அந்தணர்கள் அந்தணர்கள் நிறைவாக வாழுதற்கு உரிய தலமாகிய சேஞ்சலூர் சேங்கநல்லூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை விமலர்னு சொன்ன ஏற்கனவே அந்த சொல்லுக்கு பல முறை விளக்கம் பார்த்துருக்கும் குற்றங்களை எல்லாம் கடந்து குற்றங்களை செய்தற்குரிய அடியவர்களுக்கு விமோச்சனம் தரக்கூடியவன் விமலன் அந்த விமலனது தங்கழல் அவனது ஆரவாரம் மிக்க ஒலித்தலை செய்யக்கூடிய கழலை காதலிற்பணிந்துன்னு இந்த இடத்துல காதல்னா அன்புன்னு அர்த்தம் அன்பு மிகுதியினால விழுந்து வணங்கி கருணை போற்றுவார் அப்படிப்பட்ட சிவபிரானினுடைய கருணையை பாராட்டி போற்றி பரவசம் கொண்டார் ஞான சம்பந்தர் தாதை தாழ் தடித்த சண்டீச பிள்ளையார் பெற்ற தந்தையே தன்னுடைய சிவபக்திக்கு தடையாக இருக்கிறார் என்று தெரிந்து அவரது காலை துண்டித்தவனாகிய சண்டீஸ்வர பிள்ளையார் பாதக பயன் பெறும் பரிசில் பாடினார் அந்த சண்டீஸ்வர் பரிசு பெறக்கூடிய அளவுல செயலான அதற்கு பயனாய் இறைவன் மகன் ஆனார் ஆன தம்மை போற்றி பாடினார் பண்ணினது கொடுமையான செயல்தான் தந்தை கால வெட்டினது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஆழங்கால் பட்ட பக்தியை வெளிக்காட்டின அந்த அடியவராகிய அன்பரை ஞான சம்பந்தர் பாடினார் புகழ்ந்த அந்த செய்ங்கலூர் மேதியவன் என்ன பதிகம் எவ்வாறு தொடங்குகிறதுன்னா நூல் அடைந்த என தொடங்கும் பழன் தக்கராக பதிகம் அந்த பதிகத்துல சீரடைந்த கோயில் மல்கு செயலூர் மேயவனே எனவரும் ஏழாவது திருப்பாடலை நினைவு கூறுகிறார் அந்த வார்த்தை அப்படியே போட்டு எப்படி காதலில் பணிந்து அவர் கருணை போற்றுவார் தாதை படி தடிந்த சண்டீச பிள்ளையார் பாதக பயன் பெரும் பரிசில் பாடினார் அதுக்கப்புறம் பாடி என்னாயிற்று இன்னிசை வன்தமிழ் பாடி ஏத்தியே நன்னெடும் பதியுளோர் நயக்க வைகிய பின்னர் வெண்பிரை அணி வேணி பிஞகன் மன்னிய திருப்பணந்தாள் வணங்கினார் திருப்பணந்தாளுக்கு போற சிங்கனூர் இருந்து புறப்பட்டு எப்படி இன்னிசை வன்தமிழ் பாடி இனிய ஓசையை உடைய நல்ல வளமான தமிழிலே பதிகத்தை பாடி செங்கலூரில் இறைவனை போற்றி பாடி ஏத்தி என புகழ்ந்து பாடி நன்னெடும் பதியுளோர் நயக்க வைகிய அந்த பழமை உடைய அந்த திருப்பதியில் உள்ளவர்கள் விரும்பியதால் அங்கு சில காலம் தங்கின நன்னெடும் பதியுளோர் நயக்க வைகிய வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார் எங்கள் ஊர்ல கொஞ்ச நாள் நீங்க இருக்கணும் ஆகவே பாரம்பரியம் மிக்க அந்த நகர்ல தானும் ஒரு புதிய மரபை உருவாக்கக்கூடிய நிலையில உள்ள சம்பந்தர் அவர்கள் வின இருந்து போய் என்று சொல்லதை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆகவே நயக்க வைகிய பின்னர் வெண்பிரையணி வேணி பிஞகர் அங்கு தங்கினார் அதன் பிறகு வெண்மையான பிறையை சூடிய செஞ்சடையார் எழுந்தருளி இருக்கும் பின்னர் வெண் பிறையணி வேணி பிஞ்சகர் முன்னிய வெண்மையான பிறையை சூடிய செஞ்சடையார் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் என்கின்ற ஊருக்கு சென்று சேர்ந்தார் இன்றைக்கும் திருப்பணந்தாள் மதுரையில் இருந்து மணிக்கணும் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய பாதையில அந்த திருப்பனந்தாள் ஆதீனத்தை பார்க்கலாம் இன்றைக்கும் மிக பெரிய அளவுல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஓர் ஆதீனம் பன்மை காலத்துல இந்த ஆதீனத்தை பத்தின பேச்சுகள் எல்லாம் கூட நாம சில சூழல்ல கேட்டோம் எப்பொழுது என்றால் இந்தியாவின் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை தரந்த பொழுது அந்த கட்டடத்துல ஒரு செங்கோல் வைக்கப்பட்டது அந்த செங்கோல் தொடக்கத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பேட்டன் இடம் இருந்து நேரு பெற்றதாக ஒரு வரலாறு சொல்லப்பட்டது அந்த செங்கோலை அன்றைய சூழல்ல செய்து கொடுத்த ஆதியனம் எதுன்னா திருப்பணந்தன் அந்த அடிப்படையில அந்த திருவாடுதுறை திருப்பணந்தால் இந்த ஆதீனங்களுக்கு தொன்று தொட்ட பெருமை இவ்வாறு இன்றைக்கும் திருப்பணந்தால ஒரு அழகான தமிழ் கல்லூரி இயங்கி கொண்டு இருக்கிறது நல்ல மிகச்சிறந்த முறையில இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான கல்லூரி அந்த கல்லூரியில பல பெருமை மிகுந்த இலக்கண ஆசிரியர்கள் எல்லாம் தோன்றினார்கள் வெள்ளை வாரணத்தார் கு சுந்தரமூர்த்தி மு சிவச்சந்திரன் இதில் சுந்தரமூர்த்தி ஐயாவிடமும் சிவச்சந்திரன் ஐயாவிடமும் பாடம் கேட்ட ஒரு பாக்கியம் எனக்கு உண்டு அதனால இது ஒரு பாரம்பரியமான தலம் எந்த காலத்தில் இருந்துன்னு பாருங்க ஷக்குழார் காலத்தில் இந்த திருப்பணந்தாளினுடைய பெருமையை சொல்லுகிறார் அந்த தலத்திற்கு சம்பந்தர் சென்று அங்கு உள்ள இறைவனை பாடி பரவி இருக்கிறார்னு சொன்னா சம்பந்தர் காலத்தில் இருந்தே இந்த தலம் எவ்வளவு பெருமை கூறிய தலமாக இருந்து வந்திருக்கிறதுன்னு பாருங்கள் ஆகவே அந்த ஊருக்கு போனார் ஆகவே அந்த திருப்பணந்தாளை சென்று வணங்கினார் வணங்கினதற்கு பிறகு ஆங்கு மலர் மாலை சாத்தி அப்பாங்கு பந்தனை நல்லூர் பணிந்து பாடிப் போய் தீங்கு தீர் மாமரை செம்மை அந்தனர் ஓங்கு ஓமாம் புலியூர் வந்து உற்றனர் மூணு தளத்தை ஒரே பாட்டில் சேர்த்துட்டு ஆங்கு அணி சொல் மலர் மாலை அந்த திருப்பணந்தாள்ல ஒரு அழகான பதிகத்தை பாடினார் கண் பொலி நெற்றியினான் என்று பஞ்சம பண்ணில் அமைந்த ஒரு பதிகத்தை பாடினார் ஆங்கு அணி சொல் மலர் மாலை அழகான சொற்களை கொண்டு புனைய பெற்ற பதிகத்தை பாடினார் அந்த பதிகம் ஆனது கண் பொலி நெற்றியினான் என்று சொல்லக்கூடிய பதிகம் அந்த பதிகம் பஞ்சம பண்ணில பாடி ஆங்கு அணி சொல் மாலை சாத்தி அப்பாங்கு பந்தானை நல்லூர் இந்த பேர் ரொம்ப அழகான பேர் நடன உலகத்துல இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்று வரை தொடர்ந்து இருப்பதை பார்க்கலாம் ஆனா இந்த ஊருக்கு பெயர் பந்தானை நல்லூர்னு பேரு ஆனால் பேச்சு வழக்கில் பந்தநல்லூர்னு சொல்லிட்டோம் இது பந்தனை நல்லூர் பரதநாட்டியத்தில் இந்த பந்தனை நல்லூர் பாணி என்பது மிக பெரிய பேசப்படக்கூடிய ஒரு பாணி தன் எல்லாம் தஞ்சையிலிருந்து கிடைத்தது தான் எதுவும் புதுசு இல்லை தஞ்சையிலிருந்து கிளைத்து இந்தந்த தலங்கள்ல சென்று அமர்ந்த நடன ஆசான்கள் அவர்கள் அனுபவத்துல அவர்கள் மேற்கொண்ட சில புதுமைகளினால அவர்களுக்கு பின்னால் அந்தந்த ஊரினது பெயரை பெற்ற பாணிகளாக நடனங்கள் வளர்ந்தன வழுவூர் பாணி நல்லூர் பாணி காஞ்சிவரம் பாணி தஞ்சை பாணி என்பது போல அந்த ஊருக்கு பேரு பந்தானை நல்லூர்னு பேரு இன்னைக்கு எல்லாரும் நல்லூர்னே சொல்லி பழகிட்டோம் ஆகவே பந்தானை நல்லூர் பணிந்து பாடி அதற்கு அடுத்து அந்த ஊரை தாண்டி பந்தனை நல்லூருக்கு வந்து பந்தனை நல்லூர்லயும் பாடினார் பதிகங்கள் பாடி போய் அந்த பந்தனை நல்லூர்ல பாடின பதிகம் வந்து இடறினார் கூற்றை என தொடங்கக்கூடிய புறநீர்மை பண்ணில் அமைந்த பதிகம் யமனை காலால் உதைத்தவர் என்ற பொருள்படக்கூடிய அளவுல அமைய பெற்ற பதிகம் அது புறநீர்மை பண்ணில பாடியிருக்க ஆகவே பணிந்து பாடி போய் தீங்கு தீர் மாமரை செம்மை அந்தனர் தீமையனை தீர்த்தருளக்கூடிய அளவிற்கு தீமையை நீக்கும் வேதங்களை ஓதக்கூடிய அப்படிப்பட்ட வேதியர்கள் விளங்கி உயர்வதற்கு உரிய இடமான தீர் ஓமாம் புலியூரினில் வந்து சேர்ந்தார் ஓமாம் புலியூர்னு அழகான ஒரு தலம் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார் ஓமாம் என்ன பண்ணார் மற்ற நற்பதி வடதழியின் மேவிய அற்புதர் அடி பணிந்து அலர்ந்த செந்தமிழ் சொற்றொடை பாடி அங்கு அகன்று சூழ்மதில் பொற்பதி வாழ்வொழி புத்தூர் புக்கனர் அங்கிருந்து வாழ்வொழி புத்தூருக்கு போறார் முதல்ல அந்த ஓமம்புளியூர்ல என்ன செய்தார்னாக்க மற்ற நற்பதி அந்த நற்பதியில ஓமாம் புலியூர் என்று போற்றத்தக்க அந்த வடதளியின் மேவிய வடதளி கோயிலில் எழுந்தருளிய அற்புதமான சிவபெருமானை அற்புதர் சிவபெருமான் அடி பணிந்து அலர்ந்த செந்தமி சொற்றொடர் பாடி அங்கு மிக அழகான சொற்களை கொண்டு ஒரு பெரிய பதிகத்தை பாடினார் சொற்றோடை பாடி அந்த ஊர்ல பாடினது பூங்கொடி மடவாள் என தொடங்கக்கூடிய பதிகம் அதுவும் புறநீர்மை பண்ணில் அமைந்த பதிகம் ஓமம்புலியூர் அதுவும் புறநீர்மை பண்ணில் அமைந்த பதிகம் வடதழினாக்க ஒண்ணு இல்ல தளினா கோவில் ஞாபகம் வச்சுக்கணும் தளினா கோவில் வடதழினா ஊருக்கு வடக்கே ஏன்னா ஒரு ஊர்ல சில நேரங்கள்ல ரெண்டு சிவன் கோவில் கட்டப்படக்கூடிய பான்மை வந்துவிடும் இருக்கு அந்த மாதிரி அப்ப நீங்க எந்த சிவன் கோவில் சுட்டுகின்ற பொழுது தெற்கே இருக்கக்கூடிய சிவன் கோவில் வடக்கே இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஒன்றும் வேண்டாம் ரொம்ப குழப்பிக்காம ஒரு மேற்கோள் சொன்னா புரியும் சென்னையில மயிலாப்பூர்னு ஒரு தலம் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் காபாலீஸ்வரன் அங்க இருக்கார் சரியா அந்த கோவில தாண்டி நீங்க சாந்தோம் கடற்கரையை ஒட்டி போனீர்கள்னாக்க இந்த சாந்தோம் சர்ச்சு அந்த சர்ச்சு முடியக்கூடிய இடம் என்ன வீதினா கச்சேரி ரோடுன்னு பேர் அந்த கச்சேரி ரோட்ல பயணித்தீர்கள் என்றால் அருண்டேல் வீதின்னு ஒரு வீதி வரும் அந்த வீதிக்குள்ள நுழைந்தீர்கள் என்றால் அங்க ஒரு அழகான சிவன் கோவில் இருக்கு போய் பார்க்கலாம் அற்புதமான சிவன் கோவில் அங்க ஒரு கோவில் இருப்பதே தெரியாது அந்த வீதிக்குள்ள நுழைஞ்சா அந்த கோவிலின் வாயில் சிறியது போல தெரியும் உள்ள போனா பிரம்மாண்டமான கோவில் இப்போ மயிலாப்பூரில் ரெண்டு சிவன் கோவில் இருக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை மயிலாப்பூர்ல ரெண்டு திக்குகளிலும் வடக்கு தெற்கு போனீங்கன்னா ரெண்டு பெருமாள் கோவிலை பார்க்க ரெண்டு மயிலாப்பூர்ல தான் இருக்கு ஆனால் அவர்கள் என்ன பண்ணார்கள் ஒன்றினுக்கு கேசவ பெருமாள் கோவிலினார்கள் மற்றொன்றுக்கு மாதவ பெருமாள் கோவில்னார்கள் இந்த மாதிரி ஒரு ஊர்ல ரெண்டு கோவில்கள் கட்டப்பட்டு விடலாம் அது ஒன்றும் தவறல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அது ஈடுபாட்டினார் அப்ப என்ன பண்ணலாம் இது வடபுறம் இருக்கக்கூடிய கோவில் வடதளி தென்புறம் இருக்கக்கூடிய கோவில் தென்தளி என்று பெயரிடுவார்கள் அந்த மாதிரி இவர் அந்த ஓமாம்புலியூருக்கு வந்து வட திசையில் இருக்கக்கூடிய கோவிலை அந்த கோவிலை மேவிய அற்புதராகிய சிவபெருமானினுடைய திருவடியை பணிந்து அலர்ந்த செந்தமிழ் சொற்றொடர் சொற்றொடை பாடி அழகான செந்தமிழ் சொற்களினால் ஒரு மாலையாக பாடலை பாடினாரா அந்த பாடல் தான் ஓமாம்புலியூர்ல பாடினது பூங்கொடி மடவாள் எனத் தொடங்கும் புறநீர்மை பண்ணில் அமைந்த பதிகம் பாடி அங்கு அந்த ஊரை விட்டு விலகி சூழ் மதில் மதிலால் சூழப்பட்ட பொற்பதி பொன் போன்ற தலமாக விளங்கக்கூடிய வாழ் ஒளி புத்தூர் புக்கனர் வாழ் ஒளி புத்தூர் என்கின்ற வாழ்ஒழி புத்தூருக்கு சென்று சேர்ந்தார் அந்த தளத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை அடுத்த வகுப்பில் கொடுக்கும்